ஓம் சாயி பாபா. என் அன்பின் செல்வமே, எவர் மனதில் தன்னம்பிக்கையும் பொறுமையும் இருக்கிறதோ அங்கே இந்த சாயப்பா வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவர்கள் அனைவருக்கும் நன்மைகளை செய்யாமல் செல்ல மாட்டேன். எந்த துன்பம் வந்தாலும் சாயப்பா, நான் உன்னை மனதார நம்புகிறேன். நீ மட்டுமே எனக்கு கதி, நீ மட்டுமே என்றும் துணை என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் என் குழந்தையான உனக்கு நன்மையை செய்யாமல் நான் எவ்வாறு செல்வேன்? என் குழந்தையே, என் விதியை நீ மட்டுமே மாற்ற முடியும் சாயப்பா என்று என்னையே நம்பும் உனக்கு நான் எவ்வாறு தீமை நடக்க விடுவேன்? இப்போது உனக்கு நடந்த பிரச்சனைகளை எல்லாம் ஒரு அனுபவ பாடமாக எடுத்துக்கொள். அவை அனைத்துமே உன் கர்மாவினால் நிகழ்ந்தவை. இனி என்னால் உனக்கு பல நன்மைகள் வரப்போகின்றன என் செல்வமே. இனி உன் திறமைகளையும் உன் புத்தி சாமர்த்தியத்தையும் வெளிக்கொணரப் போகிறேன். உன் வாழ்வில் உன்னை உயர்வான நிலையை அடையச் செய்வேன். அனைவரும் உன்னை திரும்பி பார்க்கும் அளவிற்கு உன்னை வாழ வைக்கப் போகிறேன். உன்னை பிறர் மதிக்கும்படி சீரும் சிறப்புடனும் செல்வ செருக்குடனும் வாழ வைப்பேன். என் செல்வமே, நீ இப்போது என் மீது வைத்துள்ள நம்பிக்கையுடன் எப்போதும் அணுகி வந்தால் உனக்கு நான் பல நன்மைகளை வழங்குவேன். என் செல்வமே, நான் கூறும் ஒன்றை நிதானமாக நினைவில் கொள். பிறர் உனக்கு தீமை செய்தாலும் நீ நன்மையே செய்ய வேண்டும். நீ என் குழந்தை என்பதை ஒருபோதும் மறவாதே. என் குழந்தையே, நீ யாரையும் வெறுத்து ஒதுக்காதே, பகை கொள்ளாதே. உன் நாவிலிருந்து உதிரும் சொற்கள் பிறரை காயப்படுத்தாமல் இனிமையான சொற்களாக இருக்கும் வண்ணம் பார்த்துக்கொள். அவ்வாறு நீ செய்தால் உன்னை சிறப்பாக இந்த அப்பா வாழ வைப்பேன். இது என் உண்மையான வாக்கு. ஜெய் சாயி பாபா.